ஃப்ரெண்ட்ஸ், சீனா தன்னோட ஆட்சியை ஒவ்வொரு நாட்டின் மீதும் திணிக்க முயல்கிறது அப்படின்றது மறைக்கப்படாத விஷயம். சீனா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நாட்டோட பிரச்சனையில சிக்கிக்கொள்கிறது. சமீப காலமாக சீனாவோட இன்னொரு அதிரடி நடவடிக்கை வெளிச்சத்துக்கு வந்தது. இதனால ஜப்பான், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், மலேசியா, தென்கொரியா போன்ற நாடுகளின் தொல்லைகள் அதிகரித்து வருகின்றன. தென்சீன கடல் பகுதியில சீனா தன்னோட கட்டுப்பாட்டை நிலைநாட்டுறதுக்கு சீன ராணுவத்தை இங்க நிறுத்தி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், சீனாவுக்கு பதில் அமெரிக்காவும் தனது ஆயத்தங்களை செய்து சீன ராணுவத்தை எதிர்கொள்ள தென்சீன கடலுக்கு தனது ராணுவத்தை அனுப்பியிருக்குது. ஒருவேளை அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல அகைன் போர் தொடங்க போகுதா? ஒருவேளை திரும்ப எல்லா நாட்டுக்கும் நடுவுல உலக போர் எதனா நடக்குமோ? இன்னைக்கு இந்த வீடியோல நாங்க உங்களுக்கு எல்லா தகவலும் சொல்ல போறோம். இந்த வீடியோல நீங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்க போறீங்க. தென்சீன கடலை ஏன் சீனா கைப்பற்ற விரும்புது? இதுக்கு பின்னால உள்ள காரணம் என்ன? சீனாவோட இந்த திட்டத்தை பார்த்து மற்ற நாடுங்க ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க? எல்லாத்துக்கும் மேல தென்சீன கடல் ஏன் எல்லாருக்கும் முக்கியமாக இருக்குது? எல்லாத்தையும் ஒன்னொன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது தவிர இந்த வீடியோவை லைக்கும் பண்ணி ஷேரும் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த உலகத்தில் 30% கடல் வர்த்தகம் தென்சீன கடலில் தான் நடைபெறுது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த கடல் வழியாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு 11 பில்லியன் கணக்கான எண்ணெய் பீப்பாய்கள் மற்றும் பல பில்லியன் இயற்கை எரிவாயு கொண்டு செல்லப்படுகிறது. இது பசிபிக் பெருங்கடலில் இந்திய பெருங்கடலுடன் இணைக்கிறது. இந்த காரணத்துக்காக தான் தென்சீன கடல் இந்தியாவுக்கு மட்டும் இல்லாம மற்ற நாடுகளுக்கும் மிகவும் முக்கியமானது. ஆக்சுவலா ஐக்கிய நாடுகள் சபையில கடல் சட்டத்தின் படி தென்சீன கடலுக்கு உரிமை கோரும் 5 நாடுகள் இருக்குது. கோஸ்டல் ஏரியால இருந்து தென்சீன கடல் வரையிலான 200 மைல் பரப்பளவில் ஒவ்வொரு நாட்டிற்கும் உரிமை இருக்கும். இது பிரத்யேக பொருளாதார மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. இதன்படி 200 ஆலைகள் வரை பங்குகளில் எந்த வர்த்தகம் செய்தாலும் அதன் மீது இந்த நாடு உரிமை பெறும். இது தவிர தென்சீன கடல்ல எந்த பகுதி எஞ்சிருந்தாலும் அனைத்து நாடுகளுக்கும் சர்வதேச கடல் எல்லைக்கு ஏற்ப அதன் மீது உரிமை இருக்கும். ஆக்சுவலா உலக போர் நடந்தப்போ தென்சீன கடலின் இந்த பகுதி முழுவதும் ஜப்பானின் கீழ் இருந்தது. ஆனா ஜப்பான சீனா தோக்கடித்த போது ஜப்பானோட தோல்விக்கு பிறகு தென்சீன கடலின் 90% சீனா கைப்பற்றியது. 1973 ஐக்கிய நாடுகள் சபையால எல்ஏ உருவாக்கப்பட்ட போது எல்ஏயையும் ஏற்க மறுத்துவிட்டது. தென்சீன கடலின் நடுவுல சில தீவுகள் இருக்குது. அவை முற்றிலும் வெறிச்சோடியுள்ளன. அனைத்து நாடுகளும் இந்த வெறிச்சோடிய தீவுகளில் தங்கள் இருப்பை நிலைநாட்ட விரும்புகின்றன. இதுல சீனாவும் அடங்கும். இந்த தீவுகளை ஏதாவது ஒரு நாடு கையகப்படுத்தினால் தென்சீன கடல் மீது அதன் ஆதிக்கம் மேலும் அதிகரிக்கும் அப்படின்றது ரொம்ப சிம்பிளான விஷயம். அதோட பரப்பளவு அதிகரிக்கும். அயர்லாந்தை மட்டும் சீனா கைப்பற்ற விரும்புகிறது. இந்த காரணத்துக்காக தான் இந்த தீவுகளில் சீனா தன்னோட இராணுவத்தை நிலைநிறுத்தியது. இங்கு ஏராளமான இராணுவத்தை சீனா குவித்துள்ளது. இதன் காரணமாக ஐக்கிய நாடுகளும் இப்போது செயல்படுகின்றன. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த தீவுகள்ல அமெரிக்காவுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனா அமெரிக்கா உலக வல்லரசாகவும் சக்தி வாய்ந்த நாடாகவும் இருக்கிறதுனால சீனா எந்த தவறும் செய்யாமல் தடுக்க விரும்புது. இந்த காரணத்துக்காக தான் சீனா தன்னோட இராணுவத்தை நிலைநிறுத்தியதும் அமெரிக்காவும் தன்னோட இராணுவத்தை எல்லா பக்கங்கள்ல இருந்து சீன இராணுவத்தை சுற்றி வளைத்தது. சீன இராணுவத்தை கட்டுப்படுத்த அமெரிக்க இராணுவம் ஜப்பான்ல இருந்து தன்னோட பணியை தொடங்கியிருக்குது. மொத்தத்துல 30,000 மேற்பட்ட அமெரிக்க துருப்புகள் ஜப்பானோட பல்வேறு நகரங்கள்ல நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. இது தவிர 200 மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் தைவான்ல குவிக்கப்பட்டிருக்காங்க. இதையும் தவிர பிலிப்பைன்ஸ்லயும் சுமார் 2,000 வீரர்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்க. அவர்கள் எப்போதும் சீனாவை கண்காணித்து வருகின்றனர். இது தவிர பிலிப்பைன்ஸில் 1,000 அமெரிக்க வீரர்கள் குவிக்கப்பட்ட பல இடங்கள் இருக்குது. வியட்நாம்லயும் 500 மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி வியட்நாம் அரசும் ஒப்பந்தம் செய்து கொண்டது. அந்த ஒப்பந்தத்தின் படி சீனா ஏதாவது தவறு செஞ்சா அமெரிக்க வீரர்கள் வியட்நாமோட விமான நிலையத்தை எந்த நேரத்திலும் பயன்படுத்தி சீனாவை தடுத்து நிறுத்தலாம் என்று அனுமதி வழங்கப்பட்டிருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இணைந்து சீனாவை சுத்தி வளைக்க ஒரு முழுமையான திட்டத்தை வகுத்திருக்காங்க. இந்த மூணு நாடுகளும் இணைந்து ஒருங்கிணைந்த ராணுவ படையை தயார் செய்து வருகின்றன. இது எதுக்காகனா, முழு பசிபிக் பெருங்கடலின் மீது கட்டுப்பாட்டை ஏற்படுத்துவதற்காம். எந்த நிலையிலும் சீனா தன்னோட கட்டுப்பாட்டை இங்கு நிலைநிறுத்த முயன்றால் அது வாழவே முடியாது. ஏன்னா இங்கு பல்வேறு வகையான திட்டங்கள் வழிவகுக்கப்பட்டுள்ளன. பாத்தீங்கன்னா, அமெரிக்கா வகுத்த இந்த திட்டத்தை முறியடிக்கிறதுக்கு சீனா அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம, சீனாவோட பொருளாதாரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. கடந்த ஆண்டுகளோட ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா, சீனாவோட பொருளாதாரத்துல நிறைய வளர்ச்சி ஏற்பட்டிருக்குது. சீனாவோட பொருளாதாரம் இப்படியே மெதுவாக உயர்ந்து கொண்டே போச்சுன்னா, அமெரிக்காவோட பொருளாதாரம் மிக விரைவில் பின்தங்க போகுது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சீனா தன்னோட கடற்படையில அதிக முதலீடு செய்து வருது. சீனா தன்னோட கடற்படையோட பலத்தை அதிகரிக்க மில்லியன் கணக்கான டாலர்கள் செலவிட்டிருக்குது. உண்மையில அமெரிக்கா ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது. ஆனாலும் சீனா உலகத்துல இரண்டாவது பெரிய ராணுவ படையை கொண்டிருக்குது. இன்னும் சில ஆண்டுகள்ல சீனா அமெரிக்காவை கூட பின்தள்ளலாம். சீனா தன்னோட ராணுவ படைகளை அதிவேகமாக தயார் செய்து அதோட கடற்படை மூலம் முழு பகுதியையும் கட்டுப்படுத்த ரகசியமாக திட்டமிட்டு வருது. இப்போ சீனாவை அமெரிக்காவால தடுக்க முடியுமா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அனைத்து நாடுகளையும் சேர்த்து சீனாவை பிடிக்க அமெரிக்கா திட்டம் வகுத்துள்ள விதம் வெற்றி பெறுமா அப்படின்றது தெரியாது. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம காமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை சொல்லிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.